இப்பொழுது பொதுவாக காங்கிரஸ்காரர்கள் எல்லாருமே விடுதலை புலிகளுக்கு எதிராக செயற்படுகிறார்கள் என்பதை விட ஆக குறைந்த அளவில் நாங்கள் எடுத்துக்கொண்டால் இப்பொழுது தமிழகத்திலே தேர்தல் கூட்டு அணி சேர்ந்திருக்கிறது. திமுகவுடன் தொல் திருமாவளவனை சேர்த்துக் கொள்ள வேண்டாம் என்று காங்கிரஸ்காரர்கள் இன்னும் அழுத்தம் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற வேளையில் நீங்கள் ஒரு காங்கிரஸ்காரராக இருந்து கொண்டு விடுதலை புலிகளை ஆதரிக்கின்றீர்கள், இல்லாவிட்டால் தமிழீழ மக்களுடைய போராட்டத்தை ஆதரிக்கின்றீர்கள், எப்படியும் எடுத்துக்கொள்ளலாம். இதை நீங்கள் விடுதலை புலிகளிடம் இருந்தோ இல்லாவிட்டால் வெளிநாடுகளில் புலம்பெயர்ந்திருக்கின்ற தமிழர்களிடம் பணத்தை வாங்கிக் கொண்டு இவ்வாறு நீங்கள் பிரச்சாரம் செய்கிறீர்கள் என்ற ஒரு இயல்பான ஒரு குற்றச்சாட்டை நேர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள், கட்சிகள் பார்த்துக் கொண்டிருக்கின்றன. ஒரு இயல்பான ஒரு ஐயப்பாடு எழுவது நியாயம் அல்லவா? இதில் நியாயமே இல்லை. நியாயம் இருப்பதை போல உங்களுக்கு தோன்றினால் அது காணல் நீரை நம்புகிற பரிதாபத்துக்குரிய மான்குட்டியினுடைய கதையாக போய்விடும். பணம் தான் முக்கியம் என்றால் நான் ராஜபக்சே ஆதரித்தால் அல்லவா பணம் கிடைக்கும். உண்ண உணவின்றி, வாழ வழியின்றி, உடுக்க உடையின்றி காடுகளில் அலைந்து கொண்டிருக்கிற விடுதலை புலிகளை ஆதரித்தால் எவன் எனக்கு பணம் தருவான்? அந்த பணம் தான் எனக்கு கிடைக்கும் என்று நினைப்பதற்கு நான் என்ன பைத்தியக்காரனா? அப்படி அல்ல. இதை நான் சொல்வதற்கு சில காரணங்கள் இருக்கிறது. ஒரு காங்கிரஸ்காரன் என்றால் யார், காங்கிரஸ் கட்சியுடைய கொள்கைகள் என்ன, அதனுடைய லட்சியங்கள் என்ன, அதனுடைய கடந்த கால வரலாறுகள் என்ன என்பதை முழுமையாக புரிந்து கொண்டு அந்த இயக்கத்தில் இருக்கிறவன் நான். காங்கிரஸ் கட்சி என்பது உலகத்திலேயே சுதந்திர தாகம் இருக்கிறவர்கள் சுதந்திரம் பெறுவதற்காக கூடி ஒரு போர்க்களத்தை போராடுவதற்காக ஒரு அமைப்பு உருவாக்கிய முதல் ஜனநாயக இயக்கம் காங்கிரஸ் கட்சி தான். இந்த கட்சியில் இருந்த ஒரு பலமான தலைவன் பாலகங்காதர திலகர் அவன் தான் சொன்னான், ஃப்ரீடம் இஸ் மை பர்த் ரைட் என்று சொன்னான். சுதந்திரம் என்பது எவனும் பிச்சையாக தருகின்ற பிச்சை பொருள் அல்ல, நான் போராடி பெறுகின்ற ஒரு பொருளாக இருக்க வேண்டும், அது என்னுடைய பிறப்புரிமை என்று சொன்னான். அந்த குரலில் ஈர்க்கப்பட்டுதான் காந்தியடிகளே வந்தார் இந்த இயக்கத்திற்கு. அவர் வெளிநாடு என்று சில பேர்கள் காங்கிரஸில் சொல்கிறார்கள், தென்னாப்பிரிக்காவில் அவர் போய் பிழைப்புக்காக போன நேரத்தில் அங்கிருக்கிறவர்கள் பாதிக்கப்படுவதை பார்த்து போர்க்குழு எழுப்பி அங்கே போராடி அதற்கு பின்னாலே இந்தியாவுடைய சுதந்திரத்துக்கு வந்தவர். இலங்கையில் இருக்கிற தமிழர்கள் பாதிக்கப்படுகிற போது நான் தமிழனாக இல்லாவிட்டாலும் மனிதனாக பார்க்கிறேன், ஒரு காங்கிரஸ்காரனாக பார்க்கிறேன். எந்த ஒரு இனம், எந்த ஒரு பகுதியைச் சேர்ந்த மக்கள் வல்லாதிக்கத்தின் காரணமாக பாதிக்கப்படுகிறார்களோ, நசுக்கப்படுகிறார்களோ, துன்பப்படுத்தப்படுகிறார்களோ, அதை எதிர்த்து போராடுகின்ற போர்க்குணம் எவனுக்கு இருந்தாலும் அவன் காங்கிரஸ்காரன். அந்த அடிப்படையில் அடக்குமுறையை எதிர்த்து போராடுகின்ற பிரபாகரன் காங்கிரஸ்காரன். அவருக்கு பக்கத்தில் இருக்கிற விடுதலைக்குரிய அமைப்பைச் சேர்ந்த அந்த இளைஞர்கள் காங்கிரஸ் கட்சியுடைய கொள்கைகளை தெரிந்தோ தெரியாமலோ உள்வாக்கிக் கொண்டு போராடுகிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் காங்கிரஸ் கட்சியில் இன்றைக்கு இருக்கிறவர்கள் சொல்வதை நான் நினைத்து சிரிப்பதா அழுதா என்று தெரியவில்லை. ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக மத்தியில் ஐக்கிய குஜராத் என்பவர் தலைவில் ஒரு ஆட்சி நடைபெற்ற போது, ஐக்கிய குஜராத் காங்கிரஸ்காரர் அல்ல, அந்த ஆட்சியில் கூட்டணி ஆட்சியில் திமுகவை சேர்ந்த டி ஆர் பாலுவும் முரசொலி மாறனும் அமைச்சராக இருந்த நேரத்தில் காங்கிரஸ் கட்சியுடைய அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய செயற்குழு ஒரு தீர்மானம் போட்டது, எங்கள் மதிப்புமிக்க தலைவர் ராஜீவ்காந்தியை கொலை செய்தவர்கள் திமுகவை சேர்ந்தவர்கள், அந்த கட்சியைச் சேர்ந்த 2 அமைச்சர்களை நீங்கள் அமைச்சரவையில் வைத்திருந்தால் ராஜீவ்காந்தியுடைய ஆன்மா கூட எங்களை மன்னிக்காது, அவர்களை நீங்கள் நீக்காவிட்டால் இந்த ஆட்சியை கவிழ்ப்போம் என்று காங்கிரஸ் தீர்மானம் போட்டு அது தீர்மானத்தை குஜராத்துக்கு அனுப்பியது. குஜராத் இன்றைய முதல்வர் கருணாநிதியிடம் அன்றைக்கு அனுப்பினார். கருணாநிதி அன்றைக்கு பத்திரிகையாளர்களிடம் சொன்னார், என்ன காரணத்திற்காகவும் எங்களுடைய அமைச்சர்கள் ஒரு வினாடி கூட அமைச்சர் பதவி விடமாட்டார்கள் என்று சொன்னார். அதற்கு பின்னால் அந்த ஆட்சியை காங்கிரஸ் கட்சி கவிழ்த்தது. இது வரலாறு, இது நான் புதிதாக புனைந்து சொல்வது அல்ல. வேறொரு கட்சியைச் சேர்ந்த பிரதமர் தலைமையில் திமுகவை சேர்ந்த 2 அமைச்சர்கள் இருப்பது ராஜீவ்காந்தி ஆன்மா மன்னிக்காது என்று அந்த ஆட்சியை கவிழ்த்த காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சியுடைய தலைமையில் மன்மோகன் சிங் தலைமையில் ஆட்சியில் 7 திமுக காரர்களை அமைச்சராக வைத்திருக்கிறார் என்றால் எவ்வளவு பெரிய முரண்பாடு. இந்த முரண்பாட்டுக்கு சொந்தக்காரர்கள் காங்கிரஸ் கட்சி என்கின்ற பெயரிலே அவர்கள் இருக்கிறார்களே ஒழிய அவர்கள் உண்மையான காங்கிரஸ்காரர்கள் அல்ல. இவர்களுடைய பேச்சில் துடிப்பு இருப்பதாக நான் நம்பவில்லை. இது வெறும் நடிப்பு தான். ஏனென்றால் ராஜீவ்காந்தியை கொலை செய்தவர்கள் அவரா இவரா என்று பல பேர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிற போது பேச்சில் கூட அல்ல, புத்தகத்திலேயே அப்படியே எழுதினார் சுப்பிரமணிய சாமி. ராஜீவ்காந்தியை கொலை செய்வதற்கு காரணமானவர்கள் அவருடைய அரசியல் வாரிசுகளாகவும் அவருடைய சொத்துக்களுக்கு வாரிசுகளாகவும் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். திருமதி சோனியா, அவருடைய தாயார் பௌலோ மைனா, மத்திய அமைச்சர் அர்ஜுன் சிங், மார்க்ரெட் ஆல்வா ஆகியோர் தான் அவர்கள்.
இவர்களை உருப்படியாக விசாரித்தாலே உண்மை வெளிவரும் என்று அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். சமீபத்தில் கூட நான் இந்த கூட்டத்தில் பேசி அதை ஒரு பத்திரிகையில் கேள்வியாக கேட்டிருந்த போது மீண்டும் சொல்லுகிறார் சுப்பிரமணிய சாமி, உண்மைதான், நான் அன்றைக்கு சொன்னது உண்மைதான், இவர்கள் தான் கொலைக்கு காரணம் என்று சொன்னார்கள். ராஜீவ்காந்தியினுடைய கொலைக்கு அவருடைய மனைவி இன்றைய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவி சோனியா காந்தி தான் காரணம் என்று சொன்ன சுப்பிரமணிய சாமியை பார்த்து கொதித்து போயிருந்தால், குமுறி இருந்தால், ஆர்ப்பரித்திருந்தால், கொறிமலையாக எரிமலையாக மாறியிருந்தால் அவர்கள் துடிக்கிறார்கள் என்று நான் நினைப்பேன். அதை அப்படியே விட்டுவிட்டு மற்றவர்கள் யாராவது கேணையன் கிடைக்க மாட்டானா என்று தேடித்து தேடி தேடி திருமாவளவனை போன்ற பாவப்பட்ட இளைஞர்கள் மீது பழியை சுமத்தி இவர்கள் அதிலே பொழுதுபோக்குவதற்காக பேசுவது துடிப்பில்லை, வெறும் நடிப்பு தான் என்பது என்னுடைய பகிரங்கமான குற்றச்சாட்டு. சரி, இந்த இடத்திலே நீங்கள் நாங்கள் ஏன் அந்த கேள்வியை கேட்டோம் என்றால் சில வேளைகளில் இவ்வாறு ஐயப்பாடுகள் எழுவது இயல்பானதாகவே கேட்டோம். மேலவே நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள், ராமமூர்த்தி உங்களிடம் பேரம் பேசியிருந்தார் ஜெயின் கமிஷனுக்கு போக வேண்டாம் என்று, அதற்கு என்ன தர வேண்டும் என்று பேரம் பேசியதாக குறிப்பிட்டிருந்தீர்கள். ஆகவே இப்பொழுது ஜெயின் கமிஷன் பக்கம் நாங்கள் செல்லலாம். அங்கே என்ன நடந்தது என்பதை பற்றி நீங்கள் சொல்ல முடியுமா? ஜெயின் கமிஷனில் நான் முதன் முதலாக போகிற போது எனக்கு துணையாக இருப்பதற்காக ஒரு வழக்கறிஞருடைய துணையை நாடினேன். அவரோடு சேர்ந்து என்னுடைய பிரமாண வாக்குமூலத்தை தயாரித்தோம். அதை தருவதற்காக ஜெயின் கமிஷனுக்கு உள்ளே போனோம். ஜெயின் கமிஷனுக்கு அன்றைக்கு செயலாளராக இருந்தவருடைய பெயர் மனோகர் லால் என்று பெயர். அவர் உள்ளே நுழைந்தவுடனேயே எங்களுடைய வழக்கறிஞரை பார்த்து வாருங்கள் ராஜகோபால் என்று அவர் பேசத் தொடங்கினார். அப்பொழுதுதான் இவருக்கு தெரிகிறது அவர் உச்சநீதிமன்றத்திலே அவரும் பணியாற்றியவர் என்று. இருவரும் பேசிக் கொண்டிருந்தோம். என்னவென்று அவர் கேட்க, இவர் என்னுடைய நண்பர் வேலுசாமி என்று பெயர், தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கிறார், உங்களுடைய ஜெயின் கமிஷனிலே ஒரு வாக்குமூலத்தை தர வேண்டும் என்று வந்திருக்கிறார் என்று சொன்ன மகிழ்ச்சி மகிழ்ச்சி தாருங்கள் என்று சொல்லிவிட்டு தேநீரை அவர் சொன்னார். தேநீர் கோப்பைகள் வந்தது. நாங்கள் தேநீரை குடிக்க தொடங்கினோம். அவர் குடித்து கொண்டே என்னுடைய பிரமாண வாக்குமூலத்தை எடுத்து பார்த்தார். பார்க்கிற போதே அவருடைய முகம் மாறியது. உடனே தேநீர் கோப்பையை வைத்தார், என்னை பார்த்தார். ஆர் யூ அக்யூசிங் டாக்டர் சாமி என்று கேட்டார். நான் எஸ் என்று சொன்னேன். கையிலே இருந்த என்னுடைய பிரமாண வாக்குமூல அந்த தாள்களை தூக்கி அப்படி டேபிளிலே போட்டார். என் முகத்தையே பார்க்கவில்லை. அடுத்த பக்கம் தன்னுடைய முகத்தை திருப்பிக் கொண்டார். எங்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. நாங்கள் எப்பொழுது வருவது என்று கேட்டோம். தகவல் வரும் என்று அப்படி சொன்னார். நாங்கள் எழுந்து வெளியே வந்து விட்டோம். அப்போதுதான் தெரிந்தது, அந்த ஜெயின் கமிஷனுடைய நுழைவாயிலாக இருக்கிற அந்த செயலாளரே சுப்பிரமணியசாமி மீது குற்றம் சுமத்தி ஒரு வாக்குமூலம் வருகிற போது அதை பார்ப்பதற்கே அவர் தயாராக இல்லை. அந்த வாக்குமூலத்தை தருபவரை பார்க்கிற போதே அவருடைய பார்வையிலேயே சுட்டரிக்கின்ற வகையில் இருக்கிறார் என்றால் அந்த கமிஷன் முழுமையாக அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதோ என்கின்ற சந்தேகம் எனக்கு அது வந்தது. சந்தேகத்தோடு அச்சமும் வந்தது. அச்சத்தோடு எனக்கு ஒரு தற்காப்பு உணர்வும் வந்தது. அதோடு நான் இருக்கிற நிலைதான் என்னை சோனியா காந்தியிடமிருந்து சந்திப்பதற்காக அழைப்பும் வந்தது. என்னை அழைத்துச் சென்றவர் ரஜினி ரஞ்சன் சாகு என்கின்ற மூத்த காங்கிரஸ் கட்சியுடைய ராஜ்யசபை உறுப்பினர். சோனியா காந்தியை சந்தித்தேன். சோனியா காந்தி அப்பொழுது அரசியலுக்கே வரவில்லை. அப்படி வராத நிலையில் ஏன் இப்படி ஒரு சோதனையான சோதனை களத்தில் உயிரை பணைய வைத்து வந்திருக்கிறேன் என்று கேட்டார். எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. இந்த உண்மையை இங்கே சொல்லாமல் போனால் என்னால் தூங்க முடியவில்லை. என்னுடைய உள்ளுணர்வு என்னை இடிக்கிறது. இதை சொல்லிவிட்டால் இதற்கு பின்னால் மரணம் வந்தாலும் பரவாயில்லை என்று வந்திருக்கிறேன் என்று சொன்னேன். கடைசியாக கேட்டார், நான் எந்த வகையிலாவது உங்களுக்கு உதவ வேண்டுமா என்று கேட்டார். ஒன்றும் தேவையில்லை என்று சொல்லிவிட்டு கடைசியில் சொன்னேன், முடிந்தால் ஒரு உதவி செய்ய